ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு கனடா சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஒன் வந்து நாளைக்கு நீங்கள் வரும்போது நான் வீட்டில் இருப்பேன் நாளைக்கு நீங்கள் வரும்போது நான் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாளை நீவு வருவாக நானும் மனையில் இருத்தீனி நாளை நீவு வருவாக நானும் மனையில் இருத்தீனி அப்படின்னா நாளைக்கு நீங்கள் வரும்போது நான் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட்டு ஒன் இப்போ எங்க போறீங்க இப்போ எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு எல்லாம் இப்போ எங்க போறீங்க அப்படின்னு இப்போ எங்க போறீங்க நெக்ஸ்ட் ஒன் நாளைக்கு சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு போகணும் நான் நாளைக்கு சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு நானும் நாளை பேக ஆபீஸ்கே ಹೋಗಬೇಕು நானும் பேக ஆபிஸ்கே ஓகே அப்படின்னா நானும் அப்படின்னா நான் அப்படின்னா நாளைக்கு அப்படின்னா அப்படின்னா ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்றது நெக்ஸ்ட் ஒன் அப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறதுக்கு ஆமேலே நானும் ஏன் மாட் பே நானும் ஏன் மாட் மேலே நானும் ஏன்னும் நெக்ஸ்ட் ஒன் ஆமாம் கொடுத்தேன் ஆமாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹௌது கொட்டி தீனி ஹவுது கொட்டி தீனி அப்படின்னா ஆமாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் இமெயில் அனுப்பிச்சிட்டிங்களா நீங்கள் இமெயில் அனுப்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு நீவும் இமெயில் கலசித்தீரா நீவும் ஏமேல் கலிசித்தீரா அப்படின்னா நீங்கள் ஏமேல் அனுப்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறது நீவும் அப்படின்னா நீங்கள் ஏமேல் கலிசித்தீரா அப்படின்னா அனுப்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறது நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் போங்க நான் இன்னைக்கு வரல நீங்கள் போங்க நான் இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு நீவு ஹோகி நானும் இவத்து வரல நீவு ஹோகி நானும் இவத்து வரலாம் அப்படின்னா நீங்க போங்க நான் இன்னைக்கு வரலை அப்படின்னு சொல்றது நீவு ஹோகி அப்படின்னா நீங்க போங்க நானும் அப்படின்னா நான் ஈவத்து வரல அப்படின்னா இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்றது நெக்ஸ்ட் ஒன் நிறைய வேலை இருக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பேஜான் இது பேஜான் கெல்சா இது அப்படின்னா நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்றது எப்போ திரும்ப வருவீங்க எப்போ திரும்ப வருவீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு யாவாக வாபஸ் பர்த்தீரா யாவாக வாபஸ் பர்த்தீரா அப்படின்னா எப்போ திரும்ப வருவீங்க அப்படின்னு கேட்கறது நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் தினமும் காலையில் நடக்கிறீங்களா நீங்கள் தினமும் காலையில் நடக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு நீவு தினாபெளிகே நடத்தீரா நீ தினாபெளிகே நடத்தீரா அப்படின்னா நீங்கள் தினமும் காலையில் நடக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறது அவர் வேலை பார்க்குற மாதிரி யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க அவர் வேலை பார்க்குற மாதிரி யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவர் கெல்சா மாடு ஆகே யாரும் கேள்சா மாடல அவர் கெல்சா மாடு ஆகே யாரும் கேள்சா மாடல அப்படின்னா அவர் வேலை பார்க்குற மாதிரி யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது நெக்ஸ்ட் ஒன் இன்னைக்கு மழை வரும் இன்னைக்கு மழை வரும் அப்படின்னு சொல்றதுக்கு இவத்து மழை வருத்தே மழை வருத்தேன் அப்படின்னா இன்னைக்கு மழை வரும் அப்படின்னு சொல்றது நெக்ஸ்ட் ஒன் நான் கண்டிப்பா அங்க இருப்பேன் நான் கண்டிப்பா அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு நானும் கண்டித்தா அள்ளி இருத்தீனி நானும் கண்டித்தா அள்ளி இருத்தீனி அப்படின்னா நான் கண்டிப்பா அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்றது நெக்ஸ்ட் ஒன் நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போக மாட்டேன் நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நானும் ஈவத்து ஆஃபீஸ் நானும் ஈவத்து ஆஃபீஸ் அப்படின்னா நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு ஏகே நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு நெக்ஸ்ட்டு ஒன் நீங்கள் போனால் நானும் வரேன்

ஆஃபீஸ் ஆஃபீஸ்மேட் ஹவுது அப்படின்னா அம்மா கொத்து அப்படின்னா தெரியும் அவரும் அவரும் நன் ஆஃபீஸ் ஆபிஸ்மேட் அப்படின்னா அவர் என் ஆஃபீஸ் ஆபிஸ்மேட் அப்படின்னு சொல்றது அவரு என்னோட ஆபீஸ்மேட் அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு என்ன வேணும் சார் அப்படின்னு கேட்கறதுக்கு நிமகே ஏன் பேக்கு சார் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் சார் அப்படின்னு கேட்குறது ஏனு பேக்கு தான் ஏன் பேக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் எனக்கு ஒரு சிங்கிள் ரூம் வேணும் எனக்கு ஒரு சிங்கிள் ரூம் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நனகே ஒன்று சிங்கிள் ரூம் பேக்கும் நனகே ஒன்று சிங்கிள் ரூம் பேக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு சிங்கிள் ரூம் வேணும் அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட்டு ஒன் வாடகை எவ்வளோ வாடகை எவ்வளோ அப்படின்னு கேட்குறதுக்கு வாடகை எஸ்டோ பாடிகை எஸ்டோ நெக்ஸ்ட்டு ஒன் உங்களுக்கு காய்ச்சல் இருக்கா உங்களுக்கு காய்ச்சல் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு காய்ச்சல் இருக்கா அப்படின்னு கேக்குறது நெக்ஸ்ட் ஒன் நீங்க எங்க போகணும் நீங்க எங்க போகணும் அப்படின்னு கேக்கிறதுக்கு நீவோ எண்ணிக்கை ಹೋಗಬೇಕು அப்படின்னா நீங்க எங்க போகணும் அப்படின்னு கேக்குறது நெக்ஸ்ட் ஒன் நான் ரயில்வே ஸ்டேஷன் போகணும் நான் ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நானும் ரயில்வே ஸ்டேஷன் ஹோக்பேக்கோ நானோ ரயில்வே ஸ்டேஷன் ஹோக்பேக்கோ நானும் ரயில்வே ஸ்டேஷன் ஹோக அப்படிங்கிறதா அப்படிங்கிறதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் இல்லை எனக்கு இஷ்டம் இல்லை இல்லை எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை நனக்கே இஷ்டம் இல்லை 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 இஷ்டம் அப்படின்னா இல்லை எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்றது இது உங்க புது பைக்கா இது உங்க புது பைக்கா அப்படின்னு கேக்குறதுக்கு இது நம்ம ஹொசா பைக்கா இது நம்ம ஹொசா பைக்கா அப்படின்னா இது உங்க புது பைக்கா அப்படின்னு கேட்கறது ஹொசா அப்படின்னா புதிய ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு இருபத்தி அஞ்சு கன்னடா சென்டென்சஸ் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்